ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் பேக் டு மர்சு அதில் கிச்சன் அண்ட் பியூட்டி டிப்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சமான சிக்கன் ரோஸ்ட் தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஸ்பைஸியான சிக்கன் ரோஸ்ட் செய்கிறது ரொம்பவே ஈஸி தாங்க, டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம சிக்கன் ரோஸ்ட் செய்கிறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து இந்த மாதிரி உரலில் வந்து இடித்து எடுத்துக்கலாங்க. இன்றைக்கி நான் ஒரு 4 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு 2 துண்டு இஞ்சி வந்து தோல் சீவிட்டு கழுவி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து இது நல்லா நம்ம இடித்து எடுத்துக்கலாம். ரொம்ப மையாலாம் நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கிறேனாங்க, லைட்டாக 1-2 தட்டி எடுத்துக்கிட்டால் போதும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் 400 கிராம் போன்லெஸ் சிக்கன் தாங்க எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு தாங்க 2 துண்டு இஞ்சியும் 4 பல் பூண்டும் வந்து இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கிறேங்க. நீங்கள் அதிகமாக சிக்கன் எடுத்து ரோஸ்ட்டு செய்கிறதா இருந்தால் இஞ்சி பூண்டோட குவான்டிட்டிலாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா நான் வந்து இடித்து எடுத்துக்கிட்டேங்க. நெக்ஸ்ட் நான் வந்து சிக்கன் நல்லா வாஷ் பண்ணிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நெக்ஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் பீசஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட் இந்த சிக்கனில் நம்ம உரலில் போட்டு இடித்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு சேர்த்ததும் இதில் நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள். நெக்ஸ்ட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேங்க. சில்லி பவுடர் ஆட் பண்ணதும் இதில் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. சால்ட் ஆட் பண்ணிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது ஒரு 30 மினிட்ஸ் மட்டும் நல்லா ஊற வச்சிடலாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அதில் ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. கடாய் நல்லா ஹீட் ஆனதும் அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாங்க. கீ நல்லா ஹீட் ஆனதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கன் பீஸ் எல்லாம் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 30 மினிட்ஸ் மட்டும் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேங்க. நெக்ஸ்ட்டு இந்த சிக்கனை வந்து இந்த கீயோடு சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். கீ சேர்க்குறது வந்து ஆப்ஷனல் தாங்க, வேணால் சேருங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிட்டு ஆயில் சேர்த்துக்கோங்க. கீ சேர்த்து இந்த மாதிரி சிக்கன் ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து கீயில் வந்து இது நல்லா வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. சிக்கன் எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணதும் நெக்ஸ்ட்டு இதில் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள். நெக்ஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள். 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள். நெக்ஸ்ட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டே வந்து சிக்கனில் வந்து மிளகாத்தூள் மஞ்சள் தூள்லாம் சேர்த்து தான் நம்ம ஊற வச்சுருந்தோம். ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த டைம் வந்து ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதில் கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்கக்கூடாது. இந்த டைம் சால்ட்டு தேவைன்னா உங்களுக்கு சால்ட் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் நம்ம நல்லா வேக வச்சிடலாம். பாருங்கள், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே மூடி போட்டுடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, மூடி ஓப்பன் பண்ணிட்டு பார்க்கலாம். போன்லெஸ் சிக்கன்றதுனால இது சீக்கிரமாகவே குக் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கனில் இருக்க தண்ணி இஞ்சி பூண்டுலாம் சேர்த்துடணும், அதில் இருக்க தண்ணியெலாம் வந்து நம்ம மூடி போட்டு வேக வச்சிருக்கும்போது அது வெளியே வந்துருக்கு. ஸோ தண்ணி சேர்க்காமல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டைம் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. கரம் மசாலா சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லாவே குக் ஆகிடுச்சுங்க, நல்லா கட்டியாகவும் வந்துருச்சு. இந்த டைம் இதை வந்து சிம்மில் வச்சு லைட்டாக ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு 2 மினிட் மட்டும் சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். மேலாப்பில் கீ சேர்த்ததும் பார்த்தீங்கன்னா இதில் 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை, அப்புறமா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி க்ரீன் சில்லி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் க்ரீன் சில்லியும் வந்து நம்ம ஆயிலில் சேர்த்து ஃப்ரை பண்ணிட்டும் சேர்க்கலாம், இல்லைனா அந்த மாதிரி டைரெக்டாகவே நம்ம கருவேப்பிலையும் அந்த க்ரீன் சில்லியும் சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி மேலாப்பில் சேர்த்ததும் நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிற வேண்டிதான். நம்மளோட சூப்பரான சிக்கன் ரோஸ்ட் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் டயட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு அருமையான ரெசிபின்னு கூட சொல்லலாங்க. நம்ம இதில் அதிகமாக ஆயில் சேர்க்கவே இல்லை, 4 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்து தான் இந்த ரோஸ்ட் பண்ணியிருக்கோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. நம்ம வீட்டில் இருக்க மசாலா வச்சே நம்ம ரொம்ப சூப்பராக வந்து இந்த சிக்கன் ரோஸ்ட் பண்ணியாச்சுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா மறக்காமல் மர்சு அதில் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சிக்கன் ரெசிபி பார்த்தீங்கன்னா சாம்பார் ரசத்துக்கு வச்சு சைடிஷாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க, சும்மாவே சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும்.
பண்ணுவோம்.